கர்சுவர்கள் எழுதியவர் நா பார்த்தசாரதி. அத்தியாயம் 20. பீமநாதபுரத்தின் அரச வரலாறு முடிந்து கலாச்சார பெருமை என்ற வரலாறு மட்டும் புதிதாக தொடங்கியிருந்தது. புகழும் பழியும் நிறைந்த பழைய சகாப்தம் முடிந்திருந்தன. தனசேகரன் தன்னுடைய பெருந்தன்மையாலும் விட்டு கொடுக்கும் மனப்பான்மையாலும் புதிய சகாப்தத்தை தொடங்கியிருந்தான். பீமநாதபுரம் அரண்மனையும் அதன் ஆட்சியும் சொத்து சுகங்களின் நிர்வாகமும் தந்தையின் காலத்தில் தாறுமாறாகவும் ஊழல்மயமாகவும் மாறியிருந்தாலும் சீரழிந்திருந்தாலும் தனசேகரன் பழைய தவறுகளையெல்லாம் ஒழுங்கு செய்திருந்தான். இன்சூரன்ஸ் பணமும் வேறு சில வரவுகளும் ஊழலை சரி செய்ய உதவியிருந்தன. தந்தை ராஜமானியத்தையும் சொத்து சுகங்களையும் துறப்பதற்கே அஞ்சி தயங்கி மேலும் மேலும் பல தவறுகளை செய்தான். தனசேகரனோ அவற்றையெல்லாம் துறந்து சொத்து சுகங்களை தாராளமாக விட்டு கொடுத்து இப்போது மக்கள் இடத்தில் நல்ல பெயர் எடுத்திருந்தான். பழைய காலம் முதல் அரண்மனை அந்தப்புறத்தில் இளையராணிகள் என்ற பெயரில் சேர்த்துவிட்ட தண்டசோற்று கூட்டத்தை யாராலும் கலைத்து அனுப்ப முடியாது என்றுதான் எல்லோரும் நினைத்திருந்தார்கள். தனசேகரன் அதையும் செய்து முடித்திருந்தான். யாருக்கும் எந்த குறைபாடுமின்றி அரண்மனை சமஸ்தானம் என்ற ஏற்பாடுகள் தீர்மானமாக கலைத்து விடப்பட்டிருந்தன. அரண்மனை நிர்வாகத்திலே அடங்கியிருந்த கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி, தேவார பாடசாலை, வேத பாடசாலை, ஆலய நிர்வாகங்கள் எல்லாம் ஊழல் களையப்பெற்று செம்மையாகியிருந்தன. அரண்மனையில் குறைந்த சம்பளத்தில் வேலைக்கிருந்த அரிஜனங்கள், தாழ்த்தப்பட்டோர் ஆகியோருக்கு இப்போது உபரி நிலங்கள் பங்கிட்டு கொடுக்கப்பட்டிருந்தன. ஊரையும் அரண்மனையையும் எல்லையாக இருந்து தனித்தனியே வேறு வேறு வர்க்கங்களாக பிரித்து காட்டிக் கொண்டிருந்த கற்சுவர்கள் அகற்றப்பட்டு அரண்மனையை மறைத்து கொண்டிருந்த மறைப்புகள் நீக்கப்பட்டிருந்தன. சிலருக்கு இது மனக்குறைவாக இருந்தாலும் பெரும்பாலோர் இதை வரவேற்றார்கள். ஊரில் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைப்பது போல் நிலைமை மாறி உயர்வு தாழ்வுகளும் தடைகளும் தவறுகளும் வித்தியாசங்களும் நீங்கியிருந்தன. தன்னுடைய திருமணத்திற்காக தன் தரப்பிலிருந்தும் மாமாவின் தரப்பிலிருந்தும் செலவாவதற்கிருந்த அனாவசியமான செலவுகளை தவிர்த்து ஆளுக்கு 2.5 லட்சம் ரூபாய் வீதம் நன்கொடையாக போட்டு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பெண்கள் கல்லூரியை தன் தாயின் பெயரில் தொடங்குவதற்கிருந்தான் தனசேகரன். வடிவுடைய நாச்சியார் மகளிர் கல்லூரி டிரஸ்ட் என்ற பெயரில் அந்த பெருந்தொகை ஒதுக்கப்பட்டது. பல்கலைக்கழகத்தில் கல்லூரி தொடங்குவதற்கான அனுமதி கோரப்பட்டது. மாமா தங்கபாண்டியன் திருமண ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த அதே வேளையில் தனசேகரன் பொது காரியங்களுக்கான வேலைகளை கவனித்துக் கொண்டிருந்தான். அதுவரை சமஸ்தானம், அரண்மனை என்ற பெயரில் ஒரு சிலர் மட்டுமே அடைய முடிந்திருந்த நன்மைகளை இனி எல்லா மக்களும் அடையும்படி தனசேகரன் செய்திருந்த பல மாறுதல்களை ஊர் மக்கள் வரவேற்றனர். மகிழ்ச்சியோடு பேசினார்கள். தனசேகரனை பாராட்டினார்கள். அந்த வாரத்தில் பீமநாதபுரம் விழா கோலம் பூண்டது. மியூசிய திறப்பு விழா, தனசேகரன் திருமணம் இரண்டும் பக்கத்து பக்கத்து ஊர்களில் நடைபெற இருந்தாலும் இரண்டு ஊர்களிலுமே கலகலப்பும் கோலாகலமும் மிகுந்திருந்தன. கோலாலம்பூரிலிருந்தும் மலேசியாவின் பிற பகுதிகளிலிருந்தும் மாமா தங்கபாண்டியனின் குடும்பத்தினர், வேண்டியவர்கள், உறவினர்கள் எல்லோரும் வந்திருந்தனர். உள்நாட்டு நண்பர்களும் உறவினர்களும் கூட 4 தினங்களுக்கு முன்பே பீமநாதபுரம் வந்து சேர்ந்துவிட்டனர். ஒரு வயதான மூத்த பெரியவர் மாமாவிடம் திருமண அழைப்பிதழ் அச்சிட்டிருந்த முறை பற்றி குறைப்பட்டு விவாதிக்க தொடங்கினார். பத்திரிகையில எந்த இடத்துலையாவது மாப்பிள்ளை பீமநாதபுரம் அரச குடும்பத்து வாரிசுன்னு குறிப்பிட்டிருக்க வேணாமா? இவ்வளவு தூரம் விவரம் தெரிஞ்ச நீங்க பத்திரிகை அச்சடிச்சப்போ அதை எப்படி தவற விட்டீங்கன்னு தெரியலையே. நானாக அதை விடலை. மாப்பிள்ளையே வேண்டாம்னு அபிப்பிராயப்பட்டதால தான் விட்டேன். என்ன காரணத்தாலேயோ தனசேகரன் அதையெல்லாம் போடுறதுக்கு பிரியப்படலை பாட்டையா, வேணாம்னுட்டான். அவரு தான் சின்ன பிள்ளையாண்டான். வேண்டாம்னாலும் நீர் விவரம் தெரிஞ்ச மனுஷன் அதை விடலாமோ? குடும்ப பெருமை, ராஜவம்சம் இதெல்லாம் எல்லோருக்குமா கிடைச்சிட முடியும் என்று விடாமல் தொணத்தொணத்தார் அந்த முதியவர். இப்படி பல முனைகளிலிருந்து பல வினாக்களை மாமா எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இதையெல்லாம் கேள்விப்பட்ட போது தனசேகரன் சிரித்து கொண்டே சொன்னான். நான் இனிமே அரசனும் இல்லை, அரச வம்சமும் இல்லை. சாதாரண மனிதன்தான்னு சொன்னா ஜனங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் அரச வம்சம்தான்னு சொன்னா அதை அரசாங்கமும் சட்டமும் ஒப்புக்கொள்ள தயாராயில்லை. இனிமே என்னத்தான் செய்ய முடியும்னு புரியல. இந்த விதமான தனசேகரனின் விளக்கம் கேள்வி கேட்டவர்களை திருப்திப்படுத்தவில்லை. ஆனாலும் அவர்கள் மேலும் முணுமுணுக்க விடாமல்
வாயை அடைக்க பயன்பட்டது. எளிமையையும் அன்பையும் பண்பையும் கொண்டாடுகிற மனிதனை விட வீண் பெருமைகளையும் டம்பங்களையும் ஜபர்தஸ்துகளையும் கொண்டாடுகிற மனிதர்கள்தான் உலகில் அதிகம் இருந்தார்கள். எளிமையும் பண்பும் இலக்கியங்களிலும் எழுத்துக்களிலுமே கொண்டாடப்பட்டன. வாழ்வில் நிலைமை என்னவோ முற்றிலும் வேறாகத்தான் இருந்தது. டாம்பீகமே மதிக்கப்பட்டது, ஜம்பமே பெருமைப்படுத்தப்பட்டது. பெருவாரியான மக்களுக்கு எளிமையின் அருமையை புரிந்து கொள்ளும் வாய்ப்பே இன்று இந்த நாட்டில் இல்லை என்று தெரிந்தது. மக்களின் இந்த மனநிலை தனசேகரனுக்கு நன்கு விளங்கியிருந்தது. ஓர் அரண்மனை ஏலத்துக்கு வருகிறது என்ற சிறுகதையில் தான் படித்த இளவரசன் கூட தன் எளிமை பண்பை மக்களுக்கு புரிய வைக்க மிகவும் சிரமப்பட வேண்டியிருந்தது என்பதை தனசேகரன் நினைவூட்டி கொண்டு பார்த்தான். நான்கு ரத வீதிகளிலும் எட்டு குதிரைகள் பூட்டிய பழமையான அரண்மனை சாரட்டில் மணமகனான தனசேகரன் ஊர்வலமாக அழைத்து வரப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் பீமநாதபுரம் நகர பொதுமக்கள். தனசேகரனோ அந்த புராதனமான சாரட்டையே மியூசியத்தில் கொண்டு போய் நிறுத்தி வைத்திருந்தான். தனசேகரனின் திருமணத்திற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பாக மூன்று முக்கிய திறப்பு விழாக்கள் பீமநாதபுரம் வட்டாரத்தில் நடைபெற்றன. பீமநாதபுரம் அரண்மனை மியூசிய திறப்பு விழா, வடிவுடை நாச்சியார் பெண்கள் கல்லூரி திறப்பு விழா, நீர்ப்பாசன வசதிக்கு புதிதாக கட்டப்பட்டிருந்த அணைக்கட்டு திறப்பு விழா, மூன்றும் அடுத்தடுத்து நிகழ்ந்தன. முதலில் கல்லூரிக்காக அரண்மனைக்கு சொந்தமான சில ஏக்கர் நிலத்தை மட்டும் எழுதி வைக்கலாம் என்று எண்ணியிருந்தார்கள் மாமாவும் தனசேகரனும். பின்னால் யோசித்த வேளையில் பழைய நவராத்திரி விழாவின் போது பயன்படுத்திய மாளிகைகளும் கட்டிடங்களும் விருந்தினர் தங்கும் விடுதிகளும் பயனின்றி இருப்பது நினைவுக்கு வந்தது. அந்த கட்டிடங்களையும் அவற்றை சுற்றியிருக்கும் காலி நிலங்களையும் இப்போது புதிய பெண்கள் கல்லூரிக்கு அப்படியே பயன்படுத்தலாம் என்று தோன்றியது. சில மாறுதல்களோடு அந்த பெரிய கட்டிடங்களை அப்படியே கல்லூரியாக மாற்றினார்கள். திறப்பு விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அரண்மனை இடங்களில் வசந்த மண்டபத்து விருந்தினர் மாளிகையையும் அதை சுற்றியிருந்த தோட்டத்தையும் மட்டுமே தன் குடியிருப்பு உபயோகத்துக்காக என்று வைத்து கொண்டிருந்தான் தனசேகரன். மற்ற எல்லா இடங்களும் பொது காரியங்களுக்காக அல்லது பொது உபயோகங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டுவிட்டிருந்தன. ஒரு பெரிய சமஸ்தானாதிபதி தன் உடைமைகளை எல்லாமே பொதுமக்களுக்கு பிரித்து கொடுத்துவிட்டு தன் அளவில் ஒரு சாதாரண குடிமகனாகிவிட்டது போன்று இந்த மகத்தான மாறுதல் நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டது, விளம்பரமாயிற்று. பத்திரிகைகளெல்லாம் தலையங்கங்கள் எழுதின. அகில இந்தியாவிலிருந்தும் ஏராளமான பெரிய பத்திரிகை நிருபர்கள் பீமநாதபுரத்தை தேடி வந்து முற்றுகையிட்டனர். தனசேகரனின் படமும் பேட்டிகளும் பத்திரிகைகளில் வெளிவரத் தொடங்கியிருந்தன. இராஜமானிய ஒழிப்புக்கு பின்னர் மக்களுக்கு முன் உதாரணமாகும் ஓர் இளவரசர் என்ற தலைப்புடன் பல பத்திரிகைகள் தனசேகரனை புகழ்ந்து எழுதியிருந்தன. சில பிரிட்டிஷ் அமெரிக்க பத்திரிகைகளின் நிருபர்கள் கூட புகைப்பட கருவிகளுடனும் டெலிவிஷன் சினிமா படப்பிடிப்பிற்கான சாதனங்களுடனும் பீமநாதபுரத்துக்கு வந்திருந்தனர். பிரதமரும் முக்கிய தலைவர்களும் தனசேகரனை வாழ்த்தி தந்திகள் அனுப்பியிருந்தனர். சரித்திரத்தில் ஒரு மாறுதலை உண்டாக்கும் இந்த நிகழ்ச்சிகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டுவதற்கு மத்திய மாநில அரசாங்கங்களின் செய்தி படப்பிரிவினர் பீமநாதபுரத்தில் வந்து முகாமிட்டிருந்தனர். முறையின்மை, ஒழுக்கக்கேடு, ஊழல் ஆகியவற்றால் தன் தந்தை இழந்திருந்த நற்பெயரை தனசேகரன் மீட்டான். கெட்ட பெயரை போக்க முயன்றான். பழைய ராஜாவின் ஊழல்கள் பீமநாதபுரத்தின் புகழுக்கே களங்கம் உண்டாக்கியிருந்தன. இப்போது தனசேகரன் தன் செய்கைகளால் அந்த புகழையும் பெயரையும் மீட்டு கொண்டிருந்தான். அரண்மனையும் சுற்றியிருந்த அழகிய மிகப்பெரிய பூங்காவும் சிறுவருக்கான மிருக காட்சி சாலையாகவும் மியூசியமாகவும் பொதுமக்கள் உபயோகத்துக்கான பார்க்காகவும் மாற்றப்பட்ட செய்தி அகில இந்தியாவையுமே கவர்ந்திருந்தது. ஒரு சமஸ்தானம் மக்கள் உடைமையாகிறது என்றும் ஒரு சமஸ்தான செல்வங்கள் மக்களுக்கு பங்கிடப்படுகிறது என்றும் பத்திரிகைகள் விதவிதமாக தலையிட்டு புகழ்ந்து எழுதத் தொடங்கியிருந்தன. பீமநாதபுரம் அகில இந்தியாவிலும் உள்ள பத்திரிகைகளால் கூர்ந்து கவனிக்கப்பட்டது. மியூசிய திறப்பு விழாவின் போது வந்திருந்த அமைச்சர் விழா மேடை மீது தனக்கும் தனசேகரனின் மாமாவுக்கும் தனசேகரனுக்கும் மேற்புறம் இருக்கைகள் போடப்பட்டிருந்ததைக் கண்டு, உங்கள் வருங்கால மனைவியை மட்டும் ஏன் கீழே அமர செய்துவிட்டீர்கள்? அந்த பெண்ணை கூப்பிடுங்கள், அவர்களும் இங்கேயே அமரட்டும் என்றார். தனசேகரன்
தன் மாமன் மகளும் நாளைய மனைவியுமாகிய பெரிய நாயகியிடம் சகஜமாக சிரித்து பேசி பழகுவதுண்டு. என்றாலும் கல்யாணத்திற்கு இன்னும் சில நாட்களே இருக்கும்போது அப்படியெல்லாம் பேசினால் மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று தயங்கியபடி திரும்பி மாமாவின் பக்கம் பார்த்தான். ஏன், நீயே கூப்பிடை, பெரிய நாயகியோட நீ பேச மாட்டியா என்று சிரித்தபடி அவனை கேட்டார் மாமா. தனசேகரன் உடனே கீழே முதல் வரிசையிலே அமர்ந்திருந்த பெரிய நாயகியை பார்த்து மேலே மேடையிலே வந்து அமருமாறு சைகை செய்தான். அவன் அப்படி மணமகளை சைகை செய்து அழைப்பதை பார்த்து கூட்டத்தில் எல்லோரும் கொல் என்று வாய்விட்டு சிரித்தார்கள். தனசேகரனுக்கு வெட்கமாக போயிற்று. பெரிய நாயகி நாண புன்னகையோடு மேடை மீது வந்து அமர்ந்தாள். இந்த மியூசியம் அருமையான கலைப்பொருட்களையும் ஒரு சமஸ்தானத்து அரச குடும்பத்து வரலாற்றையும் மட்டுமே உங்களுக்கு எடுத்து காட்டவில்லை, ஒரு இதயத்தின் பெருந்தன்மையையும் சேர்த்தே எடுத்து காட்டுகிறது. தனக்கு உரிமையான இந்த அழகிய அரண்மனையையும் கலைப்பொருட்களையும் ஊருக்கு உரிமையாக்கியிருக்கிறார் திருவாளர் தனசேகரன். அவருடைய மனைவியாக போகும் இந்த இளம் பெண்ணுக்கு நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்கள் கணவர் உங்களுக்கு அரச குடும்பத்து சொத்துக்கள் எதையும் கொண்டு வரவில்லை, ஆனால் தன்னையே ஒரு அரும்பெரும் ஐஸ்வர்யமாக உங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறார். இந்த பீமநாதபுரத்தின் வரலாற்றில் கிடைத்த மிகப்பெரிய செல்வம் அல்லது சொத்து நம் நண்பர் தனசேகரன்தான் என்பது உங்களுக்கு பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பொருட்காட்சி திறப்பு விழாவில் அமைச்சர் பலத்த கரகோஷத்துக்கிடையே பேசினார். திருவிழா கூட்டம் போல மியூசியத்தை பார்ப்பதற்கு கூட்டம் சேர்ந்திருந்தது. மைல் நீளத்திற்கு மேல் நீளமாக உள்ளே நுழைய கியூ நின்றது. பெண்கள் கல்லூரி திறப்பு விழாவும் அணைக்கட்டு திறப்பு விழாவும் அடுத்தடுத்த நாட்களில் நிகழ்ந்தன. திருமணத்திற்காக வந்திருந்தவர்கள் அனைவரும் இந்த விழாக்களுக்கும் வந்திருந்தனர். திருமணம் பரிமேய்ந்த நல்லூர் கோவிலில் எளிமையாக நிகழவிருந்தது. தனசேகரன் எப்படி விரும்பியிருந்தாலும் பெரிய ரப்பர் எஸ்டேட் உரிமையாளரான மாமா அதை அத்தனை எளிமையாக நடத்த சம்மதித்திருக்க கூடாது என்றார்கள் அவரது வியாபார நண்பர்கள். கோலாலம்பூரில் மெர்லின் ஹோட்டலில் ஒரு பெரிய வரவேற்பிற்கும் விருந்துக்கும் ஏற்பாடு செய்துவிடலாம் என்றார் மாமா தங்கபாண்டியன். பரிமேய்ந்த நல்லூரில் திருமணத்திற்கு வந்திருந்தவர்கள் அனைவரும் தங்குவதற்கு இடம் வசதிகள் எதுவும் இல்லை. பலர் பீமநாதபுரத்தில் தங்கி திருமண நாளன்று விடிந்ததும் காரில் பரிமேய்ந்த நல்லூருக்கு சென்றார்கள். சிலர் ஆவிதானிப்பட்டியில் தங்கியிருந்து கொண்டு காலையில் முகூர்த்த நேரத்திற்கு பரிமேய்ந்த நல்லூர் வந்து சேர்ந்தார்கள். இந்த திருமணத்திற்கு முந்தைய நாளன்று இரவில் ஒரு உருக்கமான நிகழ்ச்சியை தனசேகரன் எதிர்கொள்ள நேர்ந்தது. முன்பு அரண்மனை கோவிலிலும் தட்சிணாமூர்த்தி குருக்கள் வீட்டிலுமாக தான் சந்தித்திருந்த அதே இளையராணி தன்னை மீண்டும் அன்று அந்த இரவு வேளையில் தேடி வந்தபோது தனசேகரனுக்கு வியப்பாக இருந்தது. எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, உங்க மகன் கொடைக்கானல் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலம் வரை மட்டுமில்ல, அது முடிந்த பின் கல்லூரி படிப்புக்கு கூட நான் உதவி செய்கிறேன் என்றான் தனசேகரன். நான் இப்போ சின்னராஜா கிட்ட எந்த உதவியையும் எதிர்பார்த்து இங்கே வரல. அந்த நாளிலே உங்க அம்மா பெரிய ராணி பிரியமாக தன் காதிலே அணிந்திருந்த வைரத்தோடு இரண்டையும் எனக்கு கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு வேண்டாம்னு நான் எவ்வளவோ சொல்லியும் அவங்க கேட்கல. இப்போ நான் அதை சின்னராணி அதாவது உங்க மனைவி பெரிய நாயகிக்கு கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன். இந்த காலத்து பெண்கள் தோடுகீடு எல்லாம் எங்கே போட்டுக்க போறாங்க, பெரிய நாயகிக்கு இதெல்லாம் எதுக்கு, உங்க கிட்டவே இருக்கட்டும். இல்லை சின்னராஜா அப்படி சொல்லப்படாது, உங்க அம்மா சொத்து உங்க மனைவி கிட்டத்தான் இருக்கணும், நான் சொல்வதை நீங்க தட்டக்கூடாது. தயவு செய்து பெரிய நாயகியை ஒரு நிமிஷம் தனியே கூப்பிடுங்க, உங்க அம்மா சார்பில் ஆசிர்வாதத்தோட நானே இதை அவ காதில் போட்டு விடணும், நீங்க இதுக்கு ஆட்சேபனை சொல்லவே கூடாது என்றாள் அவள். தனசேகரனால் அவளுடைய அந்த வேண்டுகோளை மறுக்க முடியவில்லை. பெரிய நாயகியை கூப்பிட்டு கொண்டு வந்து அவள் முன்னால் நிறுத்தி அறிமுகப்படுத்தினான். அவள் தனக்கு சின்னம்மா முறையாக வேண்டும் என்றும் தன் அம்மாவுக்கு மிகவும் வேண்டியவள் என்றும் பெரிய நாயகியிடம் தனசேகரன் பெருமையாக சொன்னான். தோடுகளை பெரிய நாயகிக்கு அணிவித்து திருஷ்டி கழித்து வாழ்த்தினாள் அவள். இங்கே நாளை காலையில் திருமண நேரத்தில் நான் நேரில் வந்து வாழ்த்த முடியுமோ இல்லையோ இப்போதே வாழ்த்தி விடுகிறேன். ஏன் அப்படி சொல்கிறீர்கள், நாளை காலையில் திருமணத்துக்கும் நீங்கள் இருந்துவிட்டுத்தான் போக வேண்டும். அவள் விடை பெற்று கொண்டு போய் சேர்ந்தாள்.
தனசேகரன் பெரிய நாயகியிடம் அவளை பற்றி மிகவும் சிலாகித்து சொன்னான். தன் தாய்க்கு அவள் உடல்நலமின்றி படுத்த படுக்கையாயிருந்த காலத்தில் இந்த இளையராணி பெரிதும் உதவியாயிருந்ததையெல்லாம் விவரித்தான். அவள் மகன் கொடைக்கானலில் படிப்பது பற்றியும் குறிப்பிட்டான். மறுநாள் பொழுதும் விடிந்தது. திருமண சடங்கும் முடிந்தது. திருமண விருந்து என்று எதுவும் பரிமைந்த நல்லூரில் ஏற்பாடு செய்யப்படவில்லை. வீமநாதபுரத்தில்தான் சிறிய அளவில் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வசந்த மண்டப மாளிகை தனசேகரனின் வீடாக மாறியிருந்ததால் அங்கே எளிய விருந்தும் நடந்தது. திருமணம் முடிந்ததுமே அனைவரும் கார்களில் வீமநாதபுரம் திரும்பிவிட்டனர். மாலையில் ஏற்பாடு செய்திருந்த வரவேற்பில் கூட எளிமையே கடைபிடிக்கப்பட்டது. தனசேகரன் அதில் கண்டிப்பாக இருந்தான். திருமணத்திற்கு மறுநாள் அரண்மனையின் பழைய ஊழியர்களுக்கு தனியே அவனும் அவன் மனைவியும் விருந்தளித்தனர். விருந்தின் முடிவில் தனசேகரன் அவர்களிடம் விடை பெற்றுக் கொண்டான். உங்களுக்கெல்லாம் எங்களது பரம்பரையின் சார்பில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இனி இந்த ஊரில் உட்கோட்டை வெளிக்கோட்டை என்ற பெயர்களுக்கு அர்த்தமே இல்லை. எப்போது மதில்களை இடித்தாயிற்றோ அப்போதே பேதாபேதங்கள் போய்விட்டன. மதில்கள் இருந்தவரைத்தான் உட்கோட்டை வாசி வெளிக்கோட்டை வாசி என்று வேறுபாடு இருந்தது. இனி வேறுபாடுகள் இல்லை. ஊரை அந்தஸ்து வாழ்க்கை தரம் எல்லாவற்றாலும் இரண்டாக பிரித்து கொண்டிருந்த சுவர்கள் இப்போது தகர்க்கப்பட்டுவிட்டன. அரண்மனை பொது இடமாக மாற்றப்பட்டுவிட்டது. அரச வம்ச உபயோகத்துக்கான இடம், பொதுமக்கள் உபயோகத்துக்கான இடம் என்று ஊரை இரண்டாக பிரித்த உயரமான கற்சுவர்களை நீக்கியாயிற்று. இனி ஊர் ஒன்று, மனப்பான்மையும் ஒன்று. நான் இங்கிருந்து சமஸ்தானத்தை நடத்தவோ சமஸ்தானாதிபதி என்ற பெருமை கொண்டாடவோ தயாராயில்லை. இனி எல்லோரையும் போல நானும் இவ்வூர் குடிமக்களில் ஒருவனாக வாழ்வேன். நாம் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாம் மற்றவர்களை விட உயர்ந்தவர்கள் என்ற மனப்பான்மைதான் உண்மையான பெரிய கற்சுவர். வெளியே இருக்கிற கற்சுவர்கள், கதவுகள், பூட்டுக்கள், அந்தஸ்தை பாதுகாக்கும் அடையாளங்கள் எல்லாவற்றையும் விட மனதுக்குள் இருக்கும் கற்சுவர்களாகிய நினைப்புகள்தான் கடுமையானவை. என் தந்தையின் மனத்தில் அப்படி ராஜவம்சம் என்ற கற்சுவர் பெரிய கர்வமாக எழும்பி உலகை மறைத்து கொண்டு இருந்தது. என் மனதில் அப்படி எதுவும் இல்லாததால்தான் நான் வெளியே ஊரை இரண்டாக்கி கொண்டிருந்த மதில் சுவர்களை நீக்கினேன். உள்ளத்து கற்சுவர்களாகிய இருமாப்பு ஜம்பங்களையும் நீக்கினேன். ஊர் ஒற்றுமையை இனி நீங்கள் எல்லோரும் சேர்த்துதான் பாதுகாக்க வேண்டும். திருட்டும் காவலும் இல்லாத புதிய சமூகம் ஒன்று நம்மிடையே உருவாக வேண்டும். அந்தஸ்து வாழ்க்கை தரங்களால் மக்கள் பிளவுபடாத சமத்துவம் வேண்டும். இப்போது என் மாமாவின் தோட்டத் தொழிலை உடனிருந்து கவனிப்பதற்காக நான் மலேசியாவுக்கு சென்றாலும் விரைவில் இங்கேதான் திரும்பி வருவேன். இப்போது நான் சில மாதங்கள் அங்கே போவது கூட நீங்கள் சமஸ்தானம், அரசர், அரச குடும்பம் என்ற வார்த்தைகளையும் உறவுகளையும் விரைந்து மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான். நான் இங்கிருந்து இதே இடத்தில் வசிக்கத் தொடங்கினால் நீங்கள் பழைய வழக்கத்தை விட முடியாமல் மறுபடியும் சமஸ்தான மரியாதைகளை எனக்கு செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். உங்களுக்கு அதெல்லாம் மறக்க வேண்டும் என்பதற்காகவே நான் சில காலம் இங்கிருந்து தொலைவில் சென்று வசிக்க எண்ணுகிறேன். எனக்கும் என் மனைவிக்கும் மாமாவுக்கும் நீங்கள் இப்போது தற்காலிகமாக விடை கொடுக்க வேண்டும் என்றான் தனசேகரன். அந்த வேண்டுகோளும் விடை பெறுதலும் மிக மிக உருக்கமாக இருந்தன. காரியஸ்தர் பெரிய கருப்பன் சேர்வை, மாமா தங்கப்பாண்டியன் எல்லோரும் அப்போது உடன் இருந்தார்கள். ஒரு பத்திரிகை நிருபர் எழுந்திருந்து, அரண்மனையையும் ஊரையும் பிரித்த கற்சுவர்களை நீக்கிவிட்டீர்கள். இனி நீங்கள் இங்கேயே தங்கி ஊருக்கு நன்மைகள் செய்ய வேண்டாமா? மாமன் மகளை கட்டிக்கொண்டு அவரோடு மலேசியாவுக்கு விமானம் ஏறிப்போக பார்ப்பது என்ன நியாயம் என்று கேட்டார். நான் எங்கும் ஓடிப்போகப் போவதில்லை. திருமண வரவேற்புக்கு அங்கே அழைக்கின்றார் மாமா. போய்விட்டு சில மாதங்கள் கழித்து நானும் என் மனைவியும் இங்கே வந்துவிடுவோம். இங்கே புதிதாக தொடங்கியிருக்கும் பெண்கள் கல்லூரியின் வளர்ச்சிக்கென்று பல வேலைகள் செய்ய வேண்டும். எப்படியும் ஒரு வருஷத்துக்குள்ளே திரும்பி வந்துவிட திட்டம் போட்டிருக்கிறேன். வரும்போது நீங்களும் உங்கள் மனைவியும் மட்டும் தனியே வரக்கூடாது. பெண் எப்படி வர வேண்டும்? எங்களையெல்லாம் ஏமாற்றி விடாமல் பீமநாதபுரம் அரச குடும்பத்துக்கு வாரிசாக ஒரு மகனையோ மகளையோ பெற்றுக்கொண்டு வர வேண்டும். இது எங்கள் அன்பு கட்டளை. உங்கள் அன்பு கட்டளைக்கு ஒரு சிறிய திருத்தத்துடனே நன்றி. எங்கள் மாமாவுக்கும் மாமிக்கும் ஒரு பேரனோ பேத்தியோ கிடைக்க வேண்டுமே ஒழிய பீமநாதபுரத்தை ஆள என்று
நாங்கள் எந்த வாரிசும் பெறப்போவதில்லை. எங்கள் குழந்தை அரச வம்சத்து வாரிசாக இருக்காது. எங்கள் குழந்தையாகவும் எங்கள் பெற்றோர்களின் பேரனாகவோ பேத்தியாகவோ மட்டுமே இருக்கும். இனி பீமநாதபுரத்தில் அரசர் மக்கள் என்ற பிரிவுகள் இல்லை என்பதை நிரூபிக்கும் அடையாள நீக்கமாகத்தான் பழைய கற்சுவர்களை நீக்கினேன். பல நூறு வருஷத்து வரலாற்றை ஒரு விதமான அடக்குதல் ஆளுகையின் சின்னத்தை தரைமட்டமாக நீர்த்தேக்கம் கட்டுவதற்கு கற்களை விற்றதன் நோக்கமே அதுதான். பல நூற்றாண்டுகளாக அதிகார வெப்பத்தில் சூடேறிய அந்த மதிர்கற்கள் இனிமேலாவது காலம் காலமாக நீர்த்தேக்கத்தின் குளிர்ச்சியில் ஆறுதல் பெறட்டும் என்பதுதான் என் ஆசை. தனசேகரனின் இந்த சொற்களை கேட்டு கூட்டம் கரகோஷம் செய்தது. அந்த கரகோஷமும் வாழ்த்தொழிகளும் ஓய்வதற்கு சில வினாடிகள் ஆயின. இத்துடன் நா பார்த்தசாரதி அவர்களின் கற்சுவர்கள் முடிவுற்றது. நா பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.